ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஸ்ரீராம். வெல்கம் டு மை சேனல் மை பிஸ்னஸ். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன் ரொட்டியில் அமைஞ்சுள்ள ஒரு முந்திரி தோட்டத்தில் தான் நான் போயிருக்கேன். ஸோ இன்றைக்கி எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த முந்திரி பிஸ்னஸை பற்றி பார்க்குறதுக்கும், இந்த முந்திரியை எப்படி வந்து உருவாகி நமக்கு முந்திரியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் முந்திரியை பற்றி நிறையா விஷயம் உங்களுக்கு தெரியாது, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முந்திரி பழம். இந்த முந்திரி பழம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, முந்திரி கொட்டை மாதிரி முந்தாத அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பழம் வரதுக்கு முன்னாடியே இந்த கொட்டை தான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து முளைக்குது. ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க முந்திரி கொட்டை மாதிரி முந்தாத அப்படிங்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இதில் நம்ம எப்படி வந்து பிஸ்னஸாக நம்ம பண்ணுறது அப்படின்னு, என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு இந்த முந்திரி கொட்டை வந்து பார்த்திங்கன்னா, ரா மெட்டீரியலாக நிறையா கண்ட்ரிலேருந்து கிடைக்குது. அதில் ஒரு சில கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா, கானா, ஐவரி கோஸ்ட்டு, தான்ஜானியா, அதுக்கப்புறமா பெனின் அப்படின்ற கண்ட்ரிலிருந்தும் நமக்கு ரா மெட்டீரியல் வந்து கிடைக்குது. அது போக நம்ம இந்தியன் ஆரிஜினில் வந்து பார்த்திங்கன்னா, பன் ரொட்டி, கேரளாவில் கொல்லம், இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரா மெட்டீரியல் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து முந்திரி பழம் இல்லையா. இந்த முந்திரி பழத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த சீடு வந்து இங்கே இருக்குது. இந்த சீடுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி இருக்குது. ஸோ இந்த சீட்லேருந்து எப்படி அதை முந்திரியாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத ப்ராசஸை வந்து நான் உங்களுக்கு ஃபேக்ட்ரியில் காட்டுறேன். இந்த சீட்லேருந்து வர முந்திரி பழம் தான் இந்த முந்திரி. இந்த முந்திரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டி. ஸோ இதை வந்து டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா 240 சொல்லுவாங்க. இந்த கிரேடில் தான் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் ப்ரிஃபரபுளாக போகிற கிரேடு இந்த கிரேடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட இந்த தோட்டக்காரங்க இருக்காங்க, அவங்க இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்க்கா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இந்த முந்திரி தொழிலில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 40-50 வருஷம் ஆகும். 40-50 வருஷமாக பண்ணுறீங்க. இது எப்படி, இந்த முந்திரி வந்து சீசன் டைமில் மட்டும்தான் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும்? சீசன் இது 3 மாதம் தான். ஆ, எந்த 3 மாதம்? 3 மாதத்துல மாசிலேருந்து சித்திரை வைகாசி. ஆ ஆ, 3 மாதம். 3 மாதம், அதாவது இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 3 மாதம் இருக்கும். பழம் வரதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடுவீங்க. இப்போ உங்ககிட்டருந்து வாங்க, நீங்களே டைரெக்டாக செல் பண்ணுவீங்களா, இல்லை கிரேடெல்லாம் எப்படி பிரிப்பீங்க நீங்கள்? நாங்கள் சனங்கு வச்சு கிரேடு பண்ணுவோம். ஆ ஆ, ஒரு 50 சனங்க வச்சு ஒரு 1000 கிலோ 2000 கிலோ வாங்கி அதுலேருந்து கொள்முதல் பண்ணி அது வந்து ஒரு 40 வகமாக பிரிப்போம். பீஸு, எஸ்பி, 10 பீஸு, 320, 240, 320 அப்படின்னு சொல்லிட்டு அதை 40 வகையாக பிரிப்போம். பிரிச்சிருவீங்க? பிரித்து அதை தனித்தனியாக டின்னில் போட்டு கொள்முதல் பண்ணுவோம். இப்போ இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ யாராச்சும் இந்த முந்திரி தொழில் தொடங்கணுன்னாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு இது போல செய்ய பண்ணுங்க வியாபாரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்கக்கா, ரொம்ப நன்றி. இது பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டை. இந்த முந்திரி கொட்டையை ஆஃப்டர் ப்ராசஸ்க்கு அப்புறம் பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி காய வச்சுருக்காங்க. இது ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா காயும். காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரியில் இவங்க சப்ளை பண்ணுவாங்க. இப்போது நம்ம பார்த்துருப்போம், அந்த மொட்டை மாடியில் இந்த சீட்ஸ் எல்லாமே காய வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. காய வச்சது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மூட்டையில் ஒரு 80 கேஜி மூட்டையாக இந்த மாதிரி எந்தெந்த ஃபேக்ட்ரிக்கு, இந்த முந்திரி ஃபேக்ட்ரிக்கு வந்து இவங்க ரா மெட்டீரியலாக சப்ளை பண்ணிடுவாங்க. சப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீட்ஸ் தான் இருக்கும். இந்த சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூட்டைக்கு 80 கேஜி அப்படின்ற மாதிரி இவங்க சப்ளை பண்ணுவாங்க. இந்த முந்திரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக தோட்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கே நிறையா பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்தும் கூட இந்த முந்திரியை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இன்னும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா அந்த ப்ராசஸிங்கான மிஷின்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதை வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏகே மிஷின்ஸுன்ற கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட மிஷின்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க கஸ்டமர் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க் யூ சார். சார், தேங்க்ஸ் எங்க சேனல்ல நீங்க வந்து உங்களோட இன்டர்வியூ கொடுக்கறதுக்கும் உங்க மிஷன் பத்தி பேசுறதுக்கும் தான் நான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. சார், நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூ ப்ராசஸிங், இதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கு சார் ஸ்கோப் இந்த பிஸ்னஸ்க்கு? ஸ்கோப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ரா கேஷ் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இம்போர்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் டன்ஸ் கணக்கில் வருதுன்னு வச்சிங்களேன், 1000 டன்ஸ் அந்த மாதிரி, 1000 லேக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு.
நல்லா ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி தான், பட் கொஞ்சம் காம்படிஷன்ஸ் அது இருக்க தான் செய்யுது. பட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல நல்ல இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபைனல்ல கர்னல்ஸ் அப்படி வருது, கேஷ்யூ கர்னல்ஸ், கேஷ்யூ நட் முந்திரி பருப்புனு சொல்லுவாங்க இல்லையா, அது கன்சியூமிங் வந்து இந்தியா வந்து ஹையஸ்ட் மார்க்கெட் வேர்ல்ட்ல வந்து கேஷ்யூ கன்சியூம் பண்றதுல இந்தியா தான் ஹையஸ்ட் மார்க்கெட்டா இருக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட் வெசல் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பையர்ஸ் பாத்தீங்கன்னா, மேனுபேக்சர்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டன் ரெண்டு டன் பண்றவங்க நிறைய பேர் பண்றாங்க. அது ஹியூஜ் நம்பர்ஸ் இருக்காங்க. ஹியூஜ் வால்யூம் பண்றவங்க கம்மி தான், மற்ற மாதிரி இவங்க நிறைய பேர் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரீட்டைல் லோக்கல் சேல்ஸ் தான் மேக்சிமம். அவங்க ஒரு அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா இங்கிருந்து டெல்லிக்கு அனுப்புவாங்க, குஜராத் இது மாதிரி அங்கேயும் ப்ராசஸிங் பண்றாங்க. பட் ஒவ்வொரு ஏரியா கேரளா ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க நாங்கள் 12 மேஜரா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கேரளா, ஆலுவா இந்த நிறைய நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், ஆசானியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாருமே வந்து அவங்க ரீட்டைல் சேல்ஸ் நல்லா இருக்கு. நம்ம கேரளா, கேரளாவோட கொல்லம் பெல்ட் இதான் ஏன்ஷியன் டைம் கேஷ்யூ இந்தியாவுக்கு ஹப்பே வந்து தான் இருந்துச்சு. வேர்ல்டுக்குன்னே வச்சுக்கலாம் வச்சுக்கலாம், கொல்லம் தான் ஹப். அப்ப அங்கிருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வந்தாங்க. அண்ட் இவங்களோட ப்ராசஸிங் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். வேற இந்தியாவில வேற எந்த கம்யூனிட்டி வேர்ல்ட் லெவல்ல பண்றதோட இங்க டிஃப்ரெண்டா இருக்கு ப்ராசஸ் ஃபுல்லா. ஒரு ஒரு 6 months உங்களுக்கு எடுத்தா வச்சுக்கோங்களேன், அதை ஃபைனலா முடிச்சுதான் அந்த ஒரு லாட்டை மாத்துவாங்க. மத்தவங்க அப்படி கிடையாது, இன்னைக்கு ஒரு லாட் எடுக்கிறாங்க, நாளைக்கு எடுக்கிறது இது கூட சேர்த்து போவாங்க. இங்க ப்ராசஸ் அப்படி கிடையாது. அப்ப நான் அவங்களை குடிப்பு பக்கா ட்ரைனிங் கொடுப்பேன் சார். இது வந்து நீங்க கத்துக்க வேண்டியது, அதை ஒரு பருப்புல அந்த கர்னல்ஸ் இருக்கீங்களா, அதுல வந்து ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் ஒரே கர்னல்ஸ்ல. அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி அதுல என்ன ரிஜெக்ஷன்ஸ் மட்டும் மினிமம் குவாலிட்டி ஆஃப் ரிமூவ் பண்றது இந்த ரெண்டு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்ல பக்காவா பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி ட்ரைனிங் ஒர்க்கர்ஸ் நம்ம நிறைய கொடுக்குறோம். வரவங்க கூடி போய் ஃபேக்டரிஸ்ல பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போறாங்க. ஆக்சுவலா ப்ராசஸிங் என்னோட ஃபேக்டரி பிளஸ் அதர் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட எங்க அவங்க அவைலபிலிட்டி இருக்கும் அவங்க ஃப்ரீயா படி கத்துக்கிறது. ஒரு 2 days அங்க கைட்லைன்ஸ் கொடுக்கும், நிறைய பேர் நம்ம கொடுத்துருக்கோம். அதுல இருந்து போயிட்டு அவங்க மேனுவல் ப்ராசஸ் அவங்க பெரிய லெவல் பிளான்ல வருவாங்க, நம்ம ஸ்டார்டிங் படி பண்ணலாம், இல்ல சின்ன லெவல் வருவாங்க, நம்மளால கான்ஃபிடன்ட் லெவல் கொடுக்குறோம். ஒரு ஐடியா பண்ணலாமே, நம்ம போய் நம்ம ஃபேக்டரிஸ் விசிட் பண்ணலாம், எங்கெங்க மிஷின்ஸ் கொடுத்துருக்கோம், என்னோட ஃபேக்டரியும் கூடி போறேன், மேனுவல் ப்ராசஸிங் கொடுக்குறேன், அதே மாதிரி மெக்கானிசம்ஸ் இன்னும் பாக்கலாமே. கண்டிப்பா சார், கண்டிப்பா பாக்கலாம், போலாம் சார். ஓகே சார், நம்ம சொன்ன மாதிரியே அந்த ஃபேக்டரிக்கு நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்போ இந்த ஃபேக்டரியில என்ன மாதிரி ப்ராசஸ், என்ன மாதிரி மிஷின்ஸ் இவங்க வச்சிருக்காங்க? இந்த ஃபேக்டரி பாத்தீங்கன்னா, இது வந்து ட்ரம் ரோஸ்டிங், இது ட்ரெடிஷனல் டைப். அவங்க சொன்ன தெரியுமா, கொல்லம் வந்து தான் ஒரு ஹப்பா இருந்துச்சு வேர்ல்டுக்கே. நான் ஆபீஸ்ல உங்களுக்கு சொல்ல முடியும், கேஷ்யூட ஹப்பே வந்து கொல்லம் தான் ஸ்டார்டிங் ஆச்சு. இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல அது நிறைய கதைகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களோட வீடியோ பெரிய வீடியோ போயிடும். நான் இல்ல வரேன். அதுல ட்ரம் ரோஸ்டிங், இது ட்ரம் ரோஸ்டிங்ல வந்து இதுதான் இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வச்சு சட்டியில உடைச்சு பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆதி காலத்துல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேஷ்யூ பார்த்தா இங்க 100 இயர்ஸ் இருக்கும் வச்சுக்கலாம், அன்னையில இருந்து இது இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இதோட டிமாண்ட் குறையல. இது ட்ரம் ரோஸ்டிங் மாதிரி நம்ம பண்றது இல்ல, இதுக்குன்னு வந்து ட்ரெடிஷனலாவே இருக்காங்க ஆளுங்க. அவங்கதான் பண்ணுவாங்க, அவங்க பண்ணாதான் அதுக்கு ஒரு இது இருக்கு. அதுல காலம் காலமா காலில் 2 hours தான் பண்ணுவாங்க, 2 to 3 hours தான் ஃபேக்டரி போட்டு பண்ணுவாங்க. 8 o'clock முடிச்சிருவாங்க, மேல இதுல கொட்டை மேல போடுவாங்க, கொட்டாங்க அந்த பைப், அது பைப் பாத்தீங்களா, அந்த பைப்போலயே கீழே இறங்கி உள்ள ட்ரம் இருக்கும், அந்த ட்ரம்ல பேன் ஆகும், கீழே தீல சொல்லுவாங்க பேன் ஆகும், பேன் ஆகி இங்க ஃப்ரெண்ட் வரும், அது அணையதுக்குதான் இந்த பைப் வச்சிருப்பாங்க, பைப்ல தண்ணி கொடுத்து அணைச்சுக்குவாங்க. இந்த மெத்தட்ல பண்றங்காட்டி இந்த நம்ம கேஷோட டேஸ்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா சார்? கண்டிப்பா, இதுல வந்து ஃபிளேவர் ஆட் ஆகும், அதுக்கு ஒரு ஃபிளேவர். இப்ப பாயிலிங்ஸ்ல வந்து எல்லாமே இருக்கு, பாயிலிங் இப்ப பழைய டெக்னாலஜி மாதிரி நிறைய பண்ணிட்டாங்க, அதுல வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியாது. பட் இதுல வந்து ஒரு அந்த ஒரு அரோமா ஸ்பெஷலிஸ்ட் தெரியும். மத்தபடி குவாலிட்டி ரெண்டுமே பக்கம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் ப்ராசஸ் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிட்டாங்க. இப்போ இந்த பாய்லர்ல என்னென்ன ஸ்டேஜ்ல இப்ப நடந்துட்டு இருக்கு சார்? அவங்க ஆபீஸ் சொன்னல்லையா, அதே மாதிரி ரெண்டு ப்ராசஸ் மெத்தட். ஒண்ணு வந்து ட்ரம் ரோஸ்டிங், அது ரொம்ப ரேரா தான் பாப்பீங்க. இது பாய்லிங் மியூச்சுவலா எல்லாரும் போறோம் பாத்துக்கலாம். கேஷ்யூ பாய்லர் இது வந்து வந்து ஒரு பெர் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 320 kg, அது 4 முட்டை சொல்லுவோம், 4 முட்டை வரைக்கும் பாயில் ஆகும். பாயில் ஆகும், இதுதான் அந்த மிஷினோட. அண்ட் இது ஆல்மோஸ்ட் பாயிலிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 7 minutes இதுக்குள்ள இறங்கிடும். நடத்திட்டு வரீங்க, எந்த மிஷினுமே கம்ப்ளைண்ட் ஆகல, சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் சரி பண்ணி ஒரு 78% ஹோல்ஸ் வருது, 8 to 10 ப்ரோக்கன் நல்லா இருக்கு.
ஆஃப்டர் மிஷின் செல் பண்ணதுக்கப்புறம் எங்களோட சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா வந்து நல்லா நீட்டாக சர்வீஸ் பண்ணுவோம், கூப்பிட்டு சொன்னால் உடனே வந்துடும். நீங்கள் ஏகே மிஷின் ப்ராடக்டை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை ஏன் ஏகே மிஷினில் ப்ராடக்ட் வாங்கணும், ஏதாவது ரீசன் இருக்கா? சர்வீஸ் நல்லா இருக்கும், குவாலிட்டியும் கொள்ளலாம், அவங்களோட ரிப்போர்ட்டும் ரிசல்ட்டும் நல்லா இருக்கும், வாங்கினாலும் நல்லா இருக்கும். நிறைய கம்பெனியும் வாங்கியிருக்கு, சொல்லி வாங்கியிருக்கு, நல்லா தான் இருக்குது, வேறு யாருமே ஃபெயிலியராக சொல்ல வாங்கல. ஓகே, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர், பண்ணிருக்கு, ஒன்று ஒன்று பண்ணியிருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஓகே சார், நம்ம இப்போ வந்து கேஷ்யூ ட்ரைவிங் செக்ஷன் எனக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இப்போ இதோட என்டையர் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இது ட்ரைவிங், இது ஆக்சுவலி கேஷ்யூ ட்ரைவிங், நம்ம அங்கே ஆல்ரெடி கட்டிங் பார்த்தோம் இல்லையா, கட்டிங் ஷெல்லிங் செக்ஷன் ரெண்டுமே பார்த்தோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்தோம், அது முடிச்சுக்கிட்டு வரது வந்து ட்ரைவிங் செக்ஷனுக்குள்ள வரும். ஒன்ஸ் அப்புறம் அந்த எல்லா ப்ராசஸ் நம்ம பாயில் உங்களுக்கு சொன்ன மாதிரி முடிச்சுக்கிட்டு இது ட்ரைவிங் உள்ள கொடுப்பாங்க. இது வந்து ஃபோல் டைக் தான் ஜாஸ்தி ப்ராசஸ் டைம் எடுக்கிறது, இது ஆல்மோஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பன் கர்னல்ஸ் பொறுத்து 5 to 8 hours வரைக்கும் எடுக்கும், அது ஆரிஜினை பொறுத்து, ஆரிஜினோட மாய்ஸ்ட்ரேஷன் பொறுத்து இது எடுத்துக்குவாங்க. அண்ட் இதில் கெப்பாசிட்டி பேஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா 30 kgலேருந்து நாங்கள் 3000 kg வரைக்கும் நாங்கள் மிஷின்ஸ் பண்ணுறோம் பர் ஷிஃப்ட்டுக்கு தான், எல்லாமே ஷிஃப்ட் தான், 8 hours பேட்ச் தான். சில ஆரிஜினல் வந்து ரொம்ப நைஜீரியா ஒபமாஷா இது இம்போர்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சில அவங்களோட கால இந்த என்ன சொல்லுவாங்களா வெதர் இருக்குல்ல வெதர் பொறுத்து அதோட க்ரோத் இருக்கும், க்ரோத்துக்கு அந்த மாதிரி டெஸ்டா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், டெஸ்டா வந்து விட்டு போகாது, அப்போ அதுக்கு அது டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்போ அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. மற்ற மாதிரி நீங்க நார்மல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஆர்ஜன்ஸ் இருக்கு, நம்ம பண்டுட்டியா இங்க இருக்கு, கொல்லம் பெங்களூர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இடுக்கி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்ஜன்ஸ்க்குலாம் ஒரு 6 hours 5 to 6 hours தான் மேக்ஸிமம் போகும். உங்களுக்கு 3 weather ஹீட்டிங் வெதர் இருக்கு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ஃபார்மட், நீங்க ஸ்டீமிங் இருக்கு, சில இதுல போனீங்கன்னு வச்சுக்கலாம் ஸ்டீம்ல கொடுப்போம், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாயில் வந்து ஸ்டீம் கரண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். ஹாட் ஏர் சொல்லுவோம், ஹாட் ஏர்னா நீங்க உங்களுக்கு ஹீட் வந்து ஃபயர் வுட் இருக்குல்ல அக்ரோ வேஸ்ட்ல வந்து வெளியில போட்டு பண்ணுவோம், அந்த அக்ரோ வேஸ்ட் கொடுத்து அந்த ஏர் இன்டேக் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் அண்ட் இது வந்து உங்க ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு, அதனால அவங்க எடுத்துட முடியாது நமக்கு, நம்ம அடுத்த ப்ராசஸ் போவோம். ரன்னிங்ல ஆன் ஓபன் பண்ண கூடாது, ஓபன் பண்ண கூடாது. இப்போ வந்து இது ரன்னிங்ல இருக்கு இப்போ. ஆமா, ரன்னிங் முடிச்சு விட்டுருக்காங்க, விட்டுருக்காங்க, அது 2 hours பருப்பு உள்ள ஸ்டோரேஜ் விட்டுருப்பாங்க. ஓகே, அது இப்போ ஓபன் பண்ணி அந்த ஹீட் வெளியே போயிடும், ஹீட் வெளியே போயிடுச்சுன்னா பருப்பு வந்து கொஞ்சம் அந்த ஆக்சுவலி ரொம்ப கம்ப்ளீட் ஆகாது அந்த ப்ராசஸ் ஆக டெஸ்டர்ஸ் வராங்க, டெஸ்டர் டாட்டர் டெஸ்டர்ஸ் வராங்க, குவாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதனால 2 hours உள்ள விட்டுருப்பாங்க. அது மேபி டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்ஜின், சில ஆர்ஜின் உடனே எடுத்துக்கலாம், இந்த உங்க ஆர்ஜின் வந்து 2 hours 2 to 2 hours ஆபீஸ் விட்டுறாங்களா, அப்ப அதுக்காக ஹோல்டிங் விட்டுருக்கும். சரி சார், வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க ஏகே மிஷின்ல மிஷின் வாங்கிருக்கீங்களா? ஆமா. சோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா தான் இருக்கு, நான் ஒரு 4 years ஆட்டு ஏகே மிஷின், அவங்க பீலிங் மிஷின் இருக்கு, டபுள் ஹெட் 75 to 75% நமக்கு ஹோல்ஸ் கிடைச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு, சர்வீஸ் பரவாயில்ல, நல்லா பண்றாங்க, கம்ப்ளைண்ட் இருந்தா உடனே அட்டன் பண்றாங்க, வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதுவரைக்கும், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லை. ஆமா, நீங்க ஏகே மிஷின் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா வாங்க? ஆமா ஆமா, பண்ணுவேன், பண்ணியிருக்கிறேன், பண்ணிருக்கேன், எனக்கு என்ன தேவை இருக்கு அதுக்கு கூட நான் ஆர்டர் பண்ண போறேன். ஓகே ஓகே சார். இது வந்து கேஷ்யூ ட்ரைவிங் மிஷின், நம்ம பார்த்துடலாம், அட்வான்ஸ் மாடல் அங்கே பார்த்தீங்களா அதே சேம் பேட்டர் தான். அண்ட் இது வந்து 400 மிஷின் பர் அவர் வந்து 600 kg கெப்பாசிட்டி, இது எங்களோட பிரசன்ட் லைஃப் 500 மிஷின் தான், நம்ம 1000 kg பண்ணிக்கலாம், அது கூட வர்றது கிடையாது பண்ணிக்கலாம். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் ட்ரைவிங் செக்ஷன் ஹியூமிடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு கூலிங் பண்ணிட்டு ஃபயர் அவுட் இன்னும் டெஸ்ட் இருக்கலாம், டெஸ்டா இருக்கலாம், மேல ஒரு டெஸ்டா இருக்கும், டெஸ்டா ரிமூவ் பண்றதுக்காக பண்ற மிஷின் ஃபீல் எடுப்பாங்க கேஷ்யூக்கு, அதுதான் மீன் அது டெஸ்டா ரிமூவ் பண்ணா ஃபீலர். இதுல வந்து உங்களுக்கு ப்ராசஸ் வந்து 2 weather ப்ராசஸ் இருக்கு, ட்ரம் ரோஸ்டிங் ப்ராசஸ் இருக்கு, கட்டிங் அனாலிசிஸ் ப்ராசஸ் இருக்கு. மற்ற மிஷின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ப்ராசஸ் தான், அதை ஃபாலோ பண்ண நம்மளோட பேசிக் மாடல் அதான், ஆனா இது வந்து ஹையர் இன்னும் இல்லாம அட்வான்ஸ் மாடல் யாருமே அந்த மிஷின் பண்றது இல்ல, வியர் தி பெஸ்ட், வியர் தி ஒன். இது ஏர் கம்ப்ரஸர், இது ஏர் ப்ரொடியூஸ் பண்றது நமக்கு பீல் மிஷினுக்கும் இதுக்குள்ள போகுது, கலர் ஷார்ட்டக்ஸ் கலர் சில ஃபேக்டரிஸ் கிளீனிங் பர்பஸ் கலர் யூட்டிலைஸ் இது நம்ம சப்ளை பண்ணலாம் மிஷின்ஸ் அவங்களுக்கு. இதுக்கு எத்தனை ஹெச்பி தேவைப்படுது? இது அந்த ஒவ்வொரு மிஷினை பொறுத்து, இந்த மிஷின் 30 HP உள்ள கொடுத்துக்கோங்க, ரெண்டு மிஷின் 30 HP, சில பிளான்ல நீங்க 15 HP ல இருந்தே போகலாம், போகலாம் 15 to 30 போகலாம். இது சிபி பிராண்டோடது, நம்ம வந்து பக்கா சர்வீஸ் கொடுக்குறாங்க நமக்கு, இங்க லோக்கல்ல வந்து சிபி நாங்க எல்ஜி பிராண்டட் தான் நாங்க சஜஸ்ட் பண்றோம், நான் பிராண்டஸ் நிறைய இருக்கு பட் அவங்க வந்து நாங்க சர்வீஸ் பண்ணாங்க, சிபி சிபி ஆர் எல்ஜி சர்வீஸ் பேக்கப் எப்பவுமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஏன்னா உங்க மிஷினோட காஸ்டோட வந்து அவங்க உள்ள இன்புட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, மத்த இண்டஸ்ட்ரியோட இந்த இண்டஸ்ட்ரி வந்து மிஷின் காஸ்டோட உள்ள போற இன்புட்டோட காஸ்ட் ஜாஸ்தி, ரா மெட்டீரியல் காஸ்ட், அப்ப அவங்களுக்கு டேட் குவாலிட்டியான குவாலிட்டி வெளியே கொடுக்கறதுக்காக நாங்க இவங்களதான் பண்ணுவோம்.
எப்போ கூட நாங்க இப்ப கூப்பிட்டு சொன்னா வந்துருவாங்க வித்தி நான் நவர்ல உள்ள வந்து ரீச் பண்ணுவாங்க. பரவாயில்ல. அப்போ நம்ம சஜஸ்ட் பண்ணி பண்ணும்போது கஸ்டமர் சைட்ல இருந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இருக்காது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பக்கா மிஷின்ஸ் நல்லா போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அதனால அங்க இது மூணு எல்ஜி தான் கொடுக்கும். மேக்ஸிமம் நீங்க எங்க பிளான் போனீங்கனாலுமே சிபி தான் பார்க்க முடியும். ஓகே. இந்த ரீஜியன் ஃபுல்லாவே நாங்க சிபி தான் கொடுத்துருக்கோம். சிபி தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே. ஏன்னா ஒரு ரீஜியன்ல ஒரு ரகல பண்ணிருக்கோம். சரி இது அட்லஸ் கப் போவாம ஆனா இவங்க பக்கா சர்வீஸ்க்கு பண்ணுங்க. நம்ம இப்போ பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கலர் ஷார்ட்டிங் மிஷின். இந்த கலர் ஷார்ட்டிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஏகே மிஷின் அவங்க எய்ம் அப்படின்ற பேரில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மிஷினோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷுவை கிரேட் பண்ணி கொடுத்துரும். மெயினாக இந்த மிஷின் என்னென்னா ஃபுல்லி ஆட்டோமேஷன். இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபரோட இது வந்து ஷார்ட் அவுட் பண்ணி குறைச்சிரும். இந்த மிஷினால் உங்களோட ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கிரேடு பிரிக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் ரெவன்யூ கிடைக்கும். பேஸ்ட் ஆன் த கிரேடுக்கு தான் உங்களுக்கு அதோட ரெவன்யூ உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் பார்த்தீங்கன்னா நவ்ஃபில். அவருக்கிட்டையும் இந்த மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கலாம். அது போக ஏகே மிஷின் அவங்க எப்படி ப்ராப்பரா சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ நவீன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சுவாட்டி இருக்கு. நம்ம இந்த கேஷு பிஸ்னஸ்ல எவ்வளவு இயர்ஸ் இருக்கும் சார்? இப்போ ஒரு 6 வருஷம் ஆயிட்டு ஞான் இது செய்யண்ட 6 வருஷம் ஆயிட்டு ஃபீல்டில் நம்ம நிலவில் செய்யணும் கேஷு பிஸ்னஸ். உங்களுக்கு எல்லா மிஷின் சப்ளை எல்லாம் ஏகே மிஷின்ல இருந்தா கொடுத்துருக்காங்க? அது ஏகே மிஷின்ஸ் ஆனால் நமக்கு எல்லா சப்ளையும் தந்தாங்க. இந்த கலர் ஷார்ட்டிங் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? இதுப்போ ஒரு 2 மாதம் ஆகுன்னு. எப்படி இருக்கு இந்த மிஷின்? இதுக்கு இருக்கிற மிஷினில் இப்போ நிலவில் நம்ம முன்னே ஒர்க் செய்தேனேக்காயும் கொஞ்சம் கூடி குவான்டிட்டி வர்க்கிலேக்கு கொண்டுவரான் சாதிக்கുന്നുണ്ട്. പിന്നെ വർക്ക് ലോഡ് ആണെങ്കിലും മാക്സിമം കുറച്ച് കൊണ്ടുവന്ന് മെഷീനാണ് മാക്സിമം തന്നെ ചെയ്യുന്നത്. അതിൻ്റെയൊക്കെ ഒരു ഗുണം നമുക്ക് കമ്പനിയിൽ നിന്ന് നമുക്ക് അതിൻ്റെതായ ഗുണങ്ങൾ നമുക്ക് ലഭിക്കുന്നുണ്ട്. இந்த മെഷീനோட പെർഫോമൻസ് உங்களுக்கு സാറ്റിസ്ഫൈഡ് ആണ്? ആ അതാണ്, ഫുള്ളി സാറ്റിസ്ഫൈഡ് ആണ്. ഇവങ്ങളുടെ സർവീസ് എப்படி இருக்கு? ഏകേ സർവീസ് നല്ലാർക്ക്. നമുക്ക് നമ്മ എപ്പോ വേണമെങ്കിലും അവളെ അവരെ വിളിച്ചാലും ഒരു സർവീസിന് ഇനി ഒരു ദിവസം വഴിയാൽ തന്നെ അവർ വന്ന് അത് കറക്റ്റായിട്ട് ചെയ്തിട്ട് പോകും. ഓക്കെ. ഇന്നോട്ടുള്ള ബന്ധമല്ല, ഇപ്പോൾ ഒരു 3 വർഷമായിട്ട് ഞങ്ങൾ തമ്മിൽ ഒരു എക്കെ മെഷീൻസായിട്ട് ഭയങ്കര ബന്ധമുള്ളതാണ്. ഓക്കെ. അവരുടെ പ്രൊഡക്റ്റ് തന്നെയാണ് നമ്മൾ യൂസ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഓക്കെ ഓക്കെ സാർ, താങ്ക് യു. ഓക്കെ, മതിയാ. വണക്കം സാർ. ബണ്ടുട്ടി, ശ്രീ വെങ്കടേശ കാഷ്യൂസ്, കാർത്തികേയൻ പ്രൊപ്പറേറ്റർ. ഏകെ മെഷീൻസை പറ്റി சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மெஷின்ஸ் நான் ஆரம்பத்தில் சந்தேகமாக எல்லாம் என்கொயரி மற்றவங்க மாதிரி விசாரித்து தான் எடுத்தேன். எடுத்து வர பிறகு தெரிஞ்சது மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் குட், அருமையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டாகவும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் வித்தின் 1/2 hour வந்து வந்து உங்களுக்கு சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றாங்க. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சச்சி வணக்கம். வணக்கம். உங்கள் நிறுவனம் பேர் என்ன? லால் கம்பெனி. லால் கம்பெனி. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க முந்திரி எல்லாம் தயாரிக்கிறீங்க? 10 வருஷமா நீங்க வேலை பாக்குறீங்க. சோ இப்ப உங்களோட வேலை வந்து இந்த முந்திரியோட கிரேட்ஸ் வந்து பிரிக்கிறது. ஆமா, பிரிக்கிறது. இதுல இப்போ டாப் மூவிங் கிரேட்ஸ் இங்க நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இதுல எப்படி என்னென்ன வித்தியாசங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? வித்தியாசம்னா அதுல இருந்து இதே இது வந்து 140. இதை நாங்க பார்த்தாலே தெரிஞ்சிடுவோம். ஃப்ளைட்ல வச்சு நிரத்தி நாங்க இதெல்லாம் பறக்க எடுத்துருவோம். இதுல இருந்து சின்ன கிரேட் வந்து 320. இதுல இருந்து இன்னி ஒரு கிரேட் உண்டு 450. சரியா? இவ்வளவும் ஒரு கிரேட். இவ்வளவும் ஒரு கிரேட். ஆமா, இது ஃபர்ஸ்ட். இது ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும். ஆமா, இது 320, இது 450. இது வந்து ரெண்டாவது 240. இது 180னா 180. இதுல கொஞ்சம் பெருசு இருக்கும், அது எனக்கு இல்ல இல்ல. ஆமா, அடுத்து செகண்ட் 320 எஸ்டபிள். இதுல ரெண்டு கொஞ்சம் பெருசு பறக்கனா 240. சரியா? ஆமா, இது ரெண்டு கிரேட் தான். அப்ப இது ரெண்டும் இதெல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டியது. ஓ, உன்னிதான். ஆமா, இதுதான். ஆமா, இதுல இருந்து இந்த 240 பறக்கணும், இதுல இருந்து 450 இது எடுக்கணும், அடுத்து 320. ஓகே, நீங்க பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து பேக்கிங் செக்ஷன் மூவ் ஆயிடும். ஆமா, ட்ரேல நாங்க அனுப்பி விட்டுறோம். ஓகே, நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்றீங்களா? ஆமா, எக்ஸ்போர்ட்டும் பண்ணிடுறீங்க. ஓகே. ஸோ நம்ம இந்த முந்திரி ப்ராசஸ்லேயே கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டின் மாதிரி பேக் பண்ணி இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போது இந்த டின்ல வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா W240 அப்படிங்கிற கிரேடு. இதுதான் இருக்கிறதுலே முந்திரியில் ஹை லெவல் ஆஃப் கிரேடு. ஸோ இந்த கிரேடை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இதை வாங்கிட்டு போய் 1 kg 1/2 kg அந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம ரீட்டைல் ஸ்டோருக்கு சப்ளை பண்ணிவிடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே முந்திரி பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், முந்திரி பிஸ்னஸ்க்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மிஷினரிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம்.
நீங்கள் யாராச்சும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏகே மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கன்சல்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி போட்டிருக்க வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸும் மிஷினரியை பற்றின வீடியோஸும் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயந்தான் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். அன்டில் தென் உங்கள் ஸ்ரீராம், மை பிஸ்னஸ்.